வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ரோட்டுக்கடை மட்டன் சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், அதுக்கு தான் ப்ரிப்ரேஷன் ரெடி ஆகிட்டுருக்கு. மட்டனை வெட்டிகிட்ருக்காங்க ராம். ராம் தான் வந்து இன்றைக்கி மட்டன் செய்ய போகிறாங்க. இந்த சால்னா வந்து ராம் தான் இன்றைக்கி செய்ய போகிறாங்க. ஸோ இப்போ வந்து அதுக்கு தேவையான மாதிரி குட்டி குட்டியாக பீஸ் வெட்டிக்கலாம். இதில் கொஞ்சம் ஃபேட்டும் இருக்குது, அதை பார்த்து பார்த்து எடுத்து வெட்டி போட்டுட்ருக்காங்க. ஃபேட் சேர்த்தா தான் வந்து சால்னா வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக நிறையா ஃபேட் சேர்க்க வேணாம்னு சொல்லிட்டு கொஞ்சமாக சேர்த்திக்கலான்னு நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்ருக்காங்க. இங்கே வந்து மட்டன் நல்லா பெருசு பெருசாக தான் பீஸில் கொடுப்பாங்க. நம்ம வாங்கிட்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கவரில் கட் பண்ணி கொடுத்தாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய ஃபேட்டாக இருக்குதுன்னு. இந்த பீஸில் நிறைய ஃபேட் இருக்குது, அதனால் இதை கட் பண்ணி எடுத்துட்டாங்க. ஸோ பா, சின்ன சின்ன பீஸாக மட்டும் கட் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் சூடானோடனே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம் இதில். அப்புறம் வந்து இதில் வந்து மட்டனை வந்து நல்லா சின்ன சின்ன பீஸாக வெட்டி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் மட்டனை போட்டுட்டு ஒரு 2 கொஞ்சம் பரட்டிட்டு இப்போ வந்து 3/4 டேபிள் ஸ்பூன் வந்து நான் சில்லி பவுடர் போடுறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் இது. அப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் பெப்பர் போடுறேன், பெப்பர் தூள் போடுறேன். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இந்த மசாலாலாம் வந்து உள்ளே நல்லா மட்டனுக்குள்ளே இறங்கணும். கொஞ்சம் மட்டன்லேருந்து தண்ணி விடணும். இந்த மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கேரட்டு பரப்பிக்கலாம். இப்போ இதில் வந்து நல்லா தண்ணி கொஞ்சம் விடட்டும், அதனால் இதை மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தண்ணி வந்ததுக்கப்புறம். நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அந்த கேப்பில் நம்ம சாக்லேட் லாவா கேக் சாப்பிட்டு வந்துடலாம். இது வந்து நாங்கள் டர்க்கி ஷாப்பில் வாங்கின மட்டன் வாங்கிட்டு வரும்போது சாட் பார்க்கல எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கு. ராம் பிடுங்கிறது கையிலேருந்து. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா தண்ணி விட்டுருச்சு, மட்டன் நல்லா கொதிச்சு தண்ணி நல்லா விட்டுருச்சு. இப்போ இதை அப்படியே தள்ளி வச்சுட்டு நம்ம இதுக்கான கிரேவிக்கான இதை அப்படியே தள்ளி வச்சுட்டு சால்னா ப்ரிப்பரேஷன் பண்ணிடலாம். சூடு சூடு. இதில் வந்து 50 ml நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானோடனே சூடாயிடுச்சா, எண்ணெய் சூடானதும் இதில் வந்து 2 டீஸ்பூன் சோம்பு, 3 ஏலக்காய், 5 கிராம்பு, 2 பட்டை, 2 பிரியாணி இலை, அப்புறம் வந்து 2 நட்சத்திர தென்னது ஸ்டார் அனீஸ், 2 ஸ்டார் அனீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் இதில் வந்து மீடியம் சைஸ் 2 ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இப்போ ஃப்ரை பண்ணணும். இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கேஷ்யூ போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 1/4 கப் தேங்காய். இங்கே வந்து ஃப்ரெஷ் தேங்காய் இருந்து எடுத்துக்கோங்க. எங்ககிட்ட ஃப்ரெஷ் தேங்காய் இல்லை, அதனால் கிரேட்டட் ட்ரைடு கோகோனட் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கசகசா கூட ஆட் பண்ணிக்கலாம், கசகசாவும் இல்லை. அதனால் இதை மட்டும் போட்டு இப்போ நான் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வர போகிறேன். அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட பத்த ஸ்மெல் போனதும் இதில் மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து 3/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் இதில் இப்போ ஆட் பண்ணிக்கலாம்.
தக்காளி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு பரட்டை பரட்டிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்ற போகிறாங்க. இந்த மசாலா கரைஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக ஒரு அரை கப் தண்ணி ஊற்றிருக்கோம். தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் கேஷ்யூ பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கோகோனட் கேஷ்யூ பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸி ஜார்லேயே வந்து தண்ணியை பிடிச்சி இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிரேவி வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி லைட்டாக கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் இந்த மட்டனை வந்து இந்த கிரேவிக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இந்த மட்டன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து விசில் வச்சிடலாம். மூடி போட்டு மூடிட்டு ஒரு ஆறு விசில் விடலாம். மட்டன் நல்லா வேகட்டும். பாருங்கள் இப்போ விசில் வந்துட்டுருக்கு. ஆறு விசில் வந்துருச்சு. இந்த குக்கரை வந்து தள்ளி வச்சுட்டு ப்ரெஷர் குறையிற கேப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் சும்மா ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு இதில் வந்து கல்பாசி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். இப்போ இந்த குக்கரில் வந்து ப்ரெஷர் குறைஞ்சிருச்சு. இப்போ இது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், சூப்பராக இருக்குது. பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது. இது இப்போ இது கூட நாம் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கல்பாசி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ளேவருக்காக போடுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இப்போ சால்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு. கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப திக்காகவும் இல்லை, ரொம்ப தண்ணி மாதிரியும் இல்லை. கரெக்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. இப்போ நான் அதை வந்து சாப்பிட போகிறேன். இது வந்து இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. சான்ஸே இல்லைங்க, வேறு லெவல். நீங்களும் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபேமிலியோடு சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இதை வந்து நான் நல்லா பிச்சு போட்டு சாப்பிட போகிறேன். இந்த பரோட்டாவுமே வந்து நாங்கள் பண்ணது தான். ராம்தா வந்து செஞ்சாங்க இந்த பரோட்டா. நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு இந்த பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி காட்டுறேன். உண்மையாகவே வந்து கிரேவி ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் வீடியோக்காக சொல்லலை. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய ஜெர்மன் தமிழ் அச்சி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.